வருடங்களுக்கு நடுவில் ஒரு படம், இயற்கைன்னு ஒரு படம். ஆமாம், 16 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் கொண்டாடப்படுறது சாதாரண. ஸோ உங்களுடைய முதல் படம் இயற்கை. நான் வந்து முதல் படம் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் என்ன அவ்வளோ பாதிச்சிருக்கேன். மாங்கா வாங்கிட்டு மனசு கொடுப்பானா? உங்க ஊர் மாங்கா சூப்பரா இருக்க, நாளைக்கு சாயந்தரம் கப்பலுக்கு எடுத்துட்டு வா. 25 முதல்ல ஒரு 90 கொடுங்க. சாமரசம் குலாபம் சுராங்கனி கேளுங்கள் கொடுக்கப்படும் கூடா கருப்பா சுராங்கனி வாழ்வி காணா. அந்த இசை இன்னும் காதல கேட்டுட்டே இருக்கு. சோ அந்த படம் அந்த இசை ரொம்ப ரசிச்சு பண்ண போறாங்க. அந்த படத்தின் கதை சொல்லும் போதே எனக்கு புதுமையா இருந்தது. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது. நான் கூட தான் லவ் பண்ணுறேன். காரணம் இருந்தால் அது காதலாக இருக்க முடியும். இயற்கை படத்தில் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து ஒன் சைட் பாய்ஸ்க்காக வந்து எழுதி வச்ச மாதிரி. அந்த கவிஞர் வைரமுத்து அவர்கிட்ட போனான், இப்போ இந்த டியூனை கூட்டு பாட்டு விட அவர் ஒரு பாட்டு சொன்னார். சார் ஃபஸ்ட்டு சாங் வந்திருக்கு, கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயோடு ஒரு நாள் கொடுக்குறது. யூ ஒன் பிலீவ் இட் 10 தடவை 15 தடவை கேட்டேன் அந்த நைட்டே. அதனாலதான் தமிழ் சினிமா பாடல்கள் மிக முக்கிய ரொம்ப நான் ரசிக்கும் பாட்டு. பிகாஸ் இட் வாஸ் ஹாண்டிங் மீ, ஹாண்ட் பண்ற மாதிரி ஒரு ஏதோ சம்திங் வாஸ் சோ ஸ்பெஷல். வித்யாசாகர் சார் தான் போட்டார் மியூசிக். இயற்கை ஆல்சோ டிட்ன்ட் கோ as what we expected. அந்த வருஷம் வந்து எனக்கு அவார்டு கிடைச்சது. He got the national award. I was so excited, so happy. எல்லாம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சது. இயற்கையோட கிளைமேக்ஸ் பற்றி பேசணும். ஆமாம். ஸோ இப்பவும் பல பேர் வருத்தப்படுற விஷயம், அருண் விஜய் எதுக்குதான் வந்தாரோ, ஷாம் கூட போயிருக்கலாம் என்ற மாதிரி. வேற ஏதாவது முடிவு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்காங்க? இல்லை அப்படியே நான் சொன்னேன்.